வந்ததுன்னா ரொம்ப சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் சாஸ்தி காலத்துக்கு அப்புறம் ஒரு எரும மாடு வண்டியை கொடுத்துருக்கானுங்க இது பார்க்குறதே கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது இந்த டப்போட வெயிட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடும் ரொம்ப கம்மியாக தான் போகணும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் கொஞ்சம் பிக்கப் எடுக்குது ஒரு ஸ்பீடை வந்து ஒரு நூறு நூற்றி இருபது ரொம்ப லேட் ஆகுது இது எப்படி எல்லாம் சேலஞ்சுமே கம்ப்ளீட் பண்ணுதா இல்லையான்றத வந்து வாங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம் ரெண்டு பிளைன் கொண்டுள்ள ஒரு ரேம்பை வந்து இது கிராஸ் கிரா என்பதை போய் பார்ப்போம் எப்படி செய்கிறது என்பதை தொடர்ந்து பாருங்கள் நல்லா தான் போகுது பரவாயில்லையே ஒரு ஃபிளைட் பண்ணிடுச்சு ஓ இன்னும் ரெண்டாவது ஃப்ளைட்டில் எண்டு ஆகிற நேரத்துல கீழே விழுந்துடுச்சு சரி அந்த ஏழு ஃப்ளைட்டு கொண்ட அந்த ரேம்பையை கிராஸ் பண்ணதான்னு பார்க்கலாம் ஆனால் பரவாயில்ல போன அந்த காருக்கு இது ரொம்ப பெட்டரா இருக்கு ஒன்று ரெண்டு மூணு மூணு கைஸ் மூணு தான் மூணு ஃப்ளைட்டை ஃபுல்லாக க்ராஸ் பண்ணியிருக்கு ஓகே எல்லாமே பெட்டராக பண்ணுது சரி அந்த ரவுண்ட் ரேம்ப் என்ன பண்ணுதுன்றதா வந்து வாங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம் ரவுண்ட் ரேம் சேலஞ்சா என்ன பண்ணுது ஓ கைஸ் எப்படியோ தொட்டுருச்சு ஆனால் பாடியை வெயிட்டால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல ஒன்றும் பரவாயில்ல கைஸ் ஏதோ பரவாயில்ல இந்த வண்டி ஆனால் இது ரொம்ப வெயிட் ஆகுதியாயோ அடுத்த வடியே கொஞ்சம் நல்ல வடியா கொடுங்கயா அடுத்து என்ன வர வரப்போகுது கேஸ் கிட்டத்தட்ட நம்ம கார்டுல லெவல் கார் கிட்ட நெருங்கிட்டோம் நினைக்கிறேன் இந்த காரோட லுக்க பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு சும்மா வேற மாதிரி இருக்கு இந்த கார் எனக்கு தெரிஞ்ச முக்கம் காஸ்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும்னு நம்புறேன்

ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணிடுச்சு அதை விட்டு கொஞ்சம் தூரமே வெளியே வந்திருக்கு அடுத்தது அந்த ஏழு ஃபிளைட்டுக்கு கொண்டு உள்ள வந்து இது கம்ப்ளீட் பண்ணதான் செக் பண்ணிடலாம் வாங்க லெட்ஸ் கோ கேஸ் வேகமா போ ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஓ கே நாலே நாலு தான் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பண்ணியிருக்கு பண்ணிருக்கு சொல்ல மறந்துட்டேன் இதுக்கப்புறம் வர்றதுலாம் வந்து பாத்தீங்கன்னா அப்கிரேட் கார்ட்ஸ்க்கு ஈக்குவலா சேலஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆக போகுது என்ன சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இதில் ஏழு ஃப்ளைட் இருக்குல்ல அந்த ஏழு ஃப்ளைட் வந்து பாத்தீங்கன்னா எட்டு ஃப்ளைட்டாக மாற போகுது ஒன்றும் அந்த ரெண்டு ஃப்ளைட் உள்ள பெரிய ரேம்ப் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் ஒரு ஃப்ளைட்டை வந்து ஆட் பண்ண போறாங்க ஏன்னா அது வந்து நம்ம இப்போ கார்ட் லெவலுக்கு ரீச் பண்ணிட்டோம் ஒன்னு கொஞ்சம் ரெண்டு மூணு கார்டை தாண்டிட்டு நம்ம கார்ட் லெவலுக்கு கம்ப்ளீட்டா ரீச் பண்ணிடுவோம் அதனால அந்த டஃப்னஸ் வருதுன்னு நினைக்கிறேன் ேட் பேபி ஸ்போர்ட்ஸ்காரை கொடுத்துருக்காங்க சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சேலஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா டஃப் ஆயிடுச்சு நான் சொன்ன டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிளைட் ஆட் பண்ண போகிறானுங்க மூணாவது ஒரு ஃப்ளைட்டையும் ஆட் பண்ணிட்டானு கைஸ் ஃபர்ஸ்ட் இந்த மூணு ஃப்ளைட்டு கொண்ட டாஸ்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண பார்ப்போம் அசால்ட்டா இது வந்து நூறு ஈஸியாக டச் பண்ணுது நமக்கு பிக்கப் படிக்கிறேங்க நம்ம பிக் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரிக்கை யூஸ் பண்ணுவோம் கைஸ் நம்ம ஸ்பீடு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்பதான் வந்து நம்மளால் மூணு ஃப்ளைட்டுமே கிராஸ் பண்ண முடியும் லெட்ஸ் கோ ஃப்ராங்க்லின் ஒன்றால் முடியும் இதை விட்டுறாத விட்டுறாத இன்ஷியல் பிக்கப் அதிகமாகுது கிட்டத்தட்ட இங்கே ஒரு நூறை தொட போதுன்னு நினைக்கிறேன் இங்கே நூறை தொட்டுருச்சு நூத்தி முப்பது நூத்தி அறுபது கேஸ் நூத்தி கேஸ் மூணாவது கிட்டத்தட்ட நிறைய ஓய்யோ அய்யய்யோ ச கிட்டத்தட்ட மூணாவது ஃபிளைட்டை வந்து நம்ம கிராஸ் பண்ணிருக்கோம் சரி அந்த எட்டு ஃபிளைட்டு கொண்டதையும் நம்ம இதே ட்ரிக்கா யூஸ் பண்ணுவோம் அது எந்த அளவுக்கு வந்து போய் முடியுதுன்னு பார்க்கலாம் ஐஸ் வாங்க வாங்க கம்ப்ளீட் பண்ணுவோம் வாங்க வாங்கி முடியும் ஒரு ஏழு ஃபிளைட் கிட்டத்தட்ட கிராஸ் பண்ணிட்டு நூத்தி ஒன்னும் அதே அஞ்சே அஞ்சு பிளைட் தாண்டவே இல்லை சொல்லி வச்ச மாதிரி எல்லா காருமே வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பிளைட்டுக்கு மேல தாண்டவே மாட்டேது ஏன்னு தெரியல இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் கார் வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியரா இருக்கு ஆனா பரவாயில்ல அந்த பெரிய இதில் ஒரு ரெண்டு தான் இது பண்ணிருக்கு ஆனா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் இது வந்து இது பண்ணல சரி அடுத்த காரை போய் அப்கிரேட் பண்ணுவோம் எப்படி ஒரு வழியா அப்கிரேட் ஆயிடுச்சு பாருங்க அப்கிரேட் ஆகும் போதே இது ரொம்ப பயங்கரமாகுது எனக்கு தெரிஞ்ச இதுதான் காட் லெவலுக்கு முன்னாடி இருக்கிற கடைசி கார்ன்னு நினைக்கிறேன் இதோட டாஸ் வந்து நம்ம செக் பண்ணிடலாம் வாங்க